வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற தெலுங்கர்களே, தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற தெலுங்கர்களை அப்பாவி தமிழர்களை செம்மர கடத்தல் தெலுங்கர்களை கண்டிக்கிறோம். வாழாற்றில் தடுப்பணி கட்டி தமிழர்களின் வாழ்வாதாரத்தை நாற்புறமும் பகைவர் கூட்டம் என்ற பாவேந்தரின் வரிக்கிணங்க தமிழ் இனம் தெற்கே சிங்களர்களாலும் வடக்கே தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளாலும் தமிழர்களின் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஏற்கனவே 30 தடுப்பணைகளை பாலாற்றிலே தெலுங்கர்கள் கட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டிய தடுப்பணையில் மீதமுள்ள வெள்ளக்காலத்திலே வருகின்ற நீரை கூட அவர்களால் தமிழ்நாட்டிற்கு தர மனம் வரவில்லை. தமிழினம் சாவதை தெலுங்கர்கள் விரும்புகிறார்கள். எப்படி சிங்களர்கள் தமிழினம் அழிவதை கருவறுப்பதை நினைக்கிறார்களோ அதே போன்ற மனநிலைதான் தெலுங்கர்களுக்கும் உள்ளது என்பது இந்த ஒவ்வொரு நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அண்மையில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் அப்பாவி தமிழர்களை 20 பேரை சுட்டுக் கொன்றார்கள். ஆமாம், நாங்கள் கொன்றோம், தமிழர்கள் இனி வரக்கூடாது என்று கொக்கரிக்கிறார்கள் தெலுங்கர்கள். இந்திய அரசு ஜனநாயகத்திற்குட்பட்டது என்று சட்டப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆட்சியாளர்கள். ஆனால் தமிழினம் மட்டும் தொடர்ச்சியாக அழிந்து கொண்டே இருக்கிறது. மாற்றினங்கள் இந்தியாவில் மாற்றினங்கள் அனைவரும் நலமோடு இருக்க தமிழினம் மட்டும் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த துயரம் நீங்க வேண்டும். அதை கண்டித்துதான் தமிழ் தேச புரட்சி இயக்கம் இந்த பாலாற்றில் தடுப்பணை கட்டிய தெலுங்கர்களை கண்டித்து, சந்திரபாபு நாயுடு அரசை கண்டித்து இந்த கண்டன பேரணி நடக்கிறது. ஆந்திராவில் தமிழர்களை கொல்ல உரிமை இருக்கிறது, அவர்களை கண்டிக்க கூட தமிழ்நாட்டில் உரிமை கிடையாது. அவ்வளவு இழிவான அரசியலை திராவிட இயக்கங்கள், இந்திய தேசிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இந்திய தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருந்தன இவ்வளவு காலங்களாக. தமிழ் தேசிய இயக்கங்கள் எழுச்சிக்கு பிறகுதான் தமிழரின் குரலாவது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரலையும் நசுக்குவதற்கு துடியாய் துடிக்கிறது இந்திய அரசு. இந்த பேரணியின் வழியாக கடுமையாக ஆந்திராவை கண்டிக்கிறோம். பாலாற்றில் தட்டிய அந்த தடுப்பணை உயரத்தை உடனடியாக உடைத்து தமிழக அரசு அதை மீட்க வேண்டும். இல்லையென்றால் தொடர்ச்சியான போராட்டங்கள் வழியாக தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுப்போம் எங்கள் அமைப்பின் சார்பாக.